சீதாராம். பரதன் ராமனை பார்த்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ராமரும் பரதனும் கட்டி பிடிச்சிருந்தாலாம், சத்ருக்னனும் அங்கே ஓடி வந்தான், மூணு பிரதர்ஸும் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாளாம். அவளோட சந்தோஷத்தை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோங்கிற சந்தோஷத்தை கண்ணிலேருந்து தண்ணி அப்படி கொட்டுறதா, அப்படி சந்தோஷமா அவ ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாளாம். அப்போ ராமர் பரதனை பார்த்து கேட்டாலாம், அதாவது ஒரு எல்டர் பிரதர் ஒரு ராஜாவை ஒரு பிரின்ஸை பார்த்தா ஒரு யுவராஜனை பார்த்தா என்னெல்லாம் கேள்வி கேட்குறமோ அது மாதிரி வந்து அவர் கேள்வி கேட்டாராம். என்னப்பா பரதா, எதுக்கா நீ இங்கே வந்திருக்க? ஏன் உன் தலையில் ஜட்டாபாரம் இருக்கு? இது உனக்கு ஏற்ற ட்ரெஸ் இல்லையே. நீ இது மாதிரி எதுக்கு மர உரிய கட்டின்னு வந்திருக்க? உன்னோட ராயல் க்ளோத்ஸ் எல்லாம் எங்க? நீ நல்ல வஸ்திரங்கள்லாம் போட்டுக்கணுமே, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்க? நம்ம அப்பா எப்படி இருக்கா? ஏன் நம்ம அப்பாவோட சைடை விட்டுட்டு வந்திருக்க நீ இங்கே? ஏன் எனக்கு எதுவும் இங்கே சரியா படலையே? அங்கே நீ உன்னோட கவுன்சிலர்ஸ்லாம் எப்படி வச்சுட்டு இருக்க? உன் கவுன்சிலர்ஸ்லாம் உனக்கு ஒழுங்கான அட்வைஸ் கொடுக்குறாளா? டி யூ ஹாவ் ட்ரஸ்ட்வர்தி கவுன்சிலர்ஸ்? ஸ்பைஸ் வச்சுட்டு இருக்கியா? நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் எல்லாரையும் வந்து நீ வந்து பார்த்துட்டு இருக்கியா? என்ன பண்ணுறான்னு? எது மாதிரி வந்து நீ ஆர்மியை வச்சுருக்க? நீ எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்க? நமக்கு வேலை செய்கிற ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் நீ கரெக்டாக சேலரி கொடுத்துட்டு இருக்கியா? அவளுக்கு வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கியா? நீ எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கியா? எப்படி இருக்கா மக்கள்லாம்? மக்கள்லாம் உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்காளா? அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுட்டே போகிறாரா ராமர். எப்படி வந்து ஒரு ராஜா இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபுல்லாக கேள்வி கேட்டுட்டே போகிறாராம். பரதன் எல்லாத்தையும் கை கூப்பின்ட்டு தலையை குனிஞ்சுட்டு கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரே வார்த்தை சொன்னாராம், இதெல்லாம் ராஜ்யத்தை ஆள்றவா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாச்சு, என்கிட்ட இது கேட்குறேன். நீங்கள் தானே மூத்த பிரதர், எல்டஸ்ட் சன் நீங்கள் தானே? அப்போ நீங்கள் தானே அந்த ராஜ்யத்தை ஆளணும். எனக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பரதன் சொல்கிறாராம். ராமர் பார்க்குறாராம், என்னது பரதன் இது மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்குறாராம், இல்லைப்பா பரதா, நம்ம அப்பாவை எனக்கு காட்டை ஆளணும், நீ நாட்டை ஆளணும்னு சொல்லியிருக்கார். நான் இங்கே வந்துட்டேன், நீ அங்கே போய் நாட்டை ஆண்டுன்று 14 வருஷம் முடிச்சுட்டும் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ போய் அந்த நாட்டை ஆண்டுன்று அப்படின்னு சொல்லி பரதன் கிட்ட சொன்னாலாம். அதுக்குள்ளேயும் பரதன் நம்ம அப்பா போயிட்டா அப்படிங்கிறத சொன்னாராங்க. அதை கேட்ட உடனே தசரதர் போயிட்டான்னு கேட்ட உடனே டம்மாள்னு ராமர் கீழே விழுந்துட்டாராம். அவருக்கு அந்த சோகம் தாங்கலையாம். நீங்கள் கிளம்பினேல் சீத்தையோடையும் லக்ஷ்மணோடையும் கிளம்பினேல்னு உடனே அவருக்கு அப்படியே வந்து அவருக்கு மனசே உடஞ்சி போயிட்டான்னா, நான் அங்கேருந்து கேகே தேசம் வரலேருந்து வரத்துக்குள்ளே அவர் போயிட்டார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அழுதாராம். 4 பிரதர்ஸும் கட்டி பிடிச்சின்னு அழுதாலாம் ராமர். சீத்தையை பார்த்து சொன்னாலாம், சீத்தே அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டா, சீத்தே லக்ஷ்மணா எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போய் நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா லக்ஷ்மணா அப்படின்னு அழறாளாம். 4 பேரும் அழுததுக்கப்புறம் லக்ஷ்மணர் சொல்கிறாளாம், அண்ணா நீங்கள் கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்கோ, நம்ம அப்பாவுக்குன்னு நம்ம பண்ண வேண்டிய கடமை இருக்குது, வாங்குவோம் அப்படின்னு சொல்லி 4 பிரதர்ஸும் மந்தாக்கினி ரிவர் கிட்டே போய் அவருக்கு இங்குதி அப்படிங்கிற அந்த விருட்சத்தோட அதாவது ஃபிக் ட்ரீ அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் இங்குதி அப்படின்னு வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அந்த இங்குதி விருட்சத்தோட ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பால் மாதிரி பண்ணி அதை தன்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஆஃபரிங்காக கொடுத்தாலாம். அந்த மந்தாக்கினி ரிவரில் போய் அந்த ஜலத்தை வந்து கொடுத்து ஒரு ஆஃபரிங், இன்னொரு ஒரு ஆஃபரிங் அந்த இங்குதி புண்ணியாக்கத்தை கொடுத்தாலாம். இது மாதிரி கொடுத்துட்டும் அவ 4 பேரும் அழுதுண்டே வந்தாலாம் ஆசிரமத்துக்கு திருப்பி. அதுக்குள்ளேயும் மக்கள்லாம் அந்த அழற சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக அழுக சத்தம் வருது. அங்கே பரதன் போய் ராமர் கிட்ட நியூஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் அந்த பக்கமாக போகலான்னு சொல்லி அத்தனை மக்களும் அந்த பக்கமாக வந்தாலாம். பின்னாடியே ராஜமாதாக்களும் வசிஷ்டரும் வந்தாலாம். அந்த ராஜமாதாக்கள் அந்த இங்குதி பின்னாக்கத்தை பார்த்துட்டும் அவளுக்கு புரிஞ்சு கொடுத்தா இங்கே ராமர் தன்னோட அப்பாவுக்கு ஆஃபரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சோகமாக ஆயிடுதான். எப்பேற்பட்ட ராஜா இவர் தசரதர், அவருக்கு வெறும் இந்த இங்குதி புண்ணாக்கம்தான் வந்து ஆஃபரிங்காக கிடச்சதா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதாலாம் கௌசல்யா மாதா. அப்போ சுமித்ரா மாதா சொன்னாலாம், நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றேனோ அதை நான் முதல்ல சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். அதே மாதிரி இதை தான் ராமன் சாப்பிட்டுருக்கான், அதனால தான் ராமன் இதை அவள் அப்பாவுக்கு ஆஃபரிங்காக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கௌசல்யா மாதாவை சமாதானப்படுத்தினாலாம் சுமித்ரா. சுமித்ரா மாதாவும் அப்புறம் கைகி மாதாவும் 3 பேரும் வசிஷ்டரோட கூட ஆசிரமத்துக்கு வந்தாலாம். அவளை பார்த்த உடனே ராமரை பார்த்து ஓடி வந்து அவள் மாதாக்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பின்னாடியே வசிஷ்டருக்கும் நமஸ்காரம் பண்ணாராம். அதுக்கப்புறம் வந்து உட்காந்தாராம். இப்போ பரதன் ராமனை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கார்,
நீங்கள் வந்துருங்கோ அண்ணா, நீங்கள் வந்து ராஜ்யத்தை ஆளுங்கோ, நீங்கள் தான் இந்த ராஜ்யத்தில் வந்து மூத்தவர், நீங்கள் தான் ஆளணும், இட் இஸ் ஃபார் யூ. நான் வெறும்னு வந்து ஒரு நார்மல் பர்சன், நான் உங்களுக்கு சர்வெண்டாக வேணால் இருக்கலாமே தவிர ஐ கேனாட் ரன் தி கிங்டம் அட் எனி காஸ்ட். எங்கள் அம்மா என்ன பயங்கர பெரிய பாவம் பண்ணிட்டா இது மாதிரி ஒரு வரத்தை கேட்டு, எங்கள் அம்மா பண்ண பாவத்துக்கு டோன்ட் மேக் மீ சஃபர், தயவு செஞ்சு ரிலீவர்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பெயின், எங்களால் இதுக்கு மேலே இந்த வழியை பொறுத்துக்க முடியாது, நீங்கள் வந்து இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு பரதன் கெஞ்சினாராம். அப்போ ராமர் சொன்னாலாம், பரதா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வபதி மகாராஜா கிட்ட அப்பா தசரதர் சொன்னால் கைகேயிக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைய நான் ராஜாவாக ஆக்குவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணான். அதே மாதிரி இந்த இதில் அந்த போரில் வந்து உங்கள் அம்மாவுக்கு ரெண்டு வரன் கொடுத்தா, அந்த வரனையும் சேர்த்து தான் இப்போ வந்து அதை ட்ரூத்ஃபுல்லாக ஆக்கின்னு இருக்கோம். நம்ம தயவு செஞ்சு அப்பாவுக்கு ஒரு நல்லகதி அடையணும்னா நம்ம அவர் சொன்ன வார்த்தையை நம்ம ட்ரூத்ஃபுல்லாக ஆக்கணும். நீ போய் ராஜ்யத்தை ஆண்டுன்று, நான் இங்கே 14 வருஷம் இந்த தண்டகாரண்யத்து ஆரண்யம்னா ஃபாரஸ்ட், தண்டகாரண்யத்தில் நான் இருந்துட்டும் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாராம். அப்போது ஜாபாலி அப்படின்னு ஒரு ரிஷி அங்கே இருக்கார். இந்த ஜாபாலிங்கிற ரிஷியும் தசரதரோட கோர்ட்டில் ஒரு கவுன்சிலர். அவர் சொல்கிறார், என்னராமா உங்கள் அப்பா இப்போ இல்லவே இல்லை, எந்த ஜென்மத்தில் அவர் உங்கள் அப்பாவாக இருந்தார்? அவர் இருந்தார் ஓகே, அவர் போயிட்டாரே, அவர் தான் இப்போ நீ அந்த வார்த்தையை நீ ட்ரூத்ஃபுல்லாக ஆக்கினாலும் ஃபால்சிஃபை பண்ணாலும் உங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரிய போகிறது? அவர் தான் இப்போ உயிரோடியே இல்லையே, நீ வந்து ராஜ்யத்தை ஆண்டுன்ற, நீ இதெல்லாம் பைத்தியக்கார்த்தனமா எதான்னு சொல்லாத, இப்போ இங்கே கொடுத்தா உங்கள் அப்பாவுக்கு அங்கே போய் சேருமா? என்ன பைத்தியக்கார்த்தனம் இது, நீ இப்படியெல்லாம் பண்ணாத, இப்போ நீ உயிரோடு இருக்க, நீ இப்போ என்ன பார்க்குறியோ அதுதான் சத்தியம், வேறு எதுவுமே சத்தியம் கிடையாது, நீ இப்போ கிளம்பி வந்து ராஜ்யத்தை ஆள்றத விட்டுட்டும் நீ இது மாதிரியெல்லாம் எதான் சொல்லின்னு இருக்காத அப்படின்னு சொன்னலாம். அப்படியே ராமருக்கு பயங்கர கோவம் வந்துடுதான், உங்களை எப்படி எங்கள் அப்பா இந்த ராஜ்யத்தில் வந்து ஒரு கவுன்சிலராக வச்சுருந்தானே எனக்கு புரியலையே, இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டும் அவர் இல்லைங்கிறதுனால அதை ஃபால்சிஃபை பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? அதுக்கப்புறம் எந்த புள்ள தன்னோட அப்பா சொல்றத கேட்பா? நானே எங்க அப்பா சொல்றது கேட்காட்டி என்னோட ராஜ்யத்துல இருக்கிற எந்த புள்ள அவ அப்பா சொல்றது கேட்பா? ஒரு அப்பா அங்கேருந்து வந்து என் புள்ள நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றான்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்போ நான் அந்த புள்ளைய கேட்கணும்னா நான் வந்து எங்க அப்பா சொல்ற வார்த்தையை கேட்கிற பிள்ளையா இருந்தாதான் ஐ கேன் கோ அண்ட் க்வெஸ்சன் ஹிம். நானே தப்பா இருக்கிறச்சே நான் எப்படி கேட்க முடியும்? நான் என்ன மாதிரி ஒரு கிங்கா இருப்பேன் இஃப் ஐ டோன்ட் லிசன் டு மை ஃபாதர்? நான் வந்து இஃப் ஐ டோன்ட் பிலீவ் இன் சத்தியம் அண்ட் தர்மம், அப்போ நான் வாட் கைண்ட் ஆஃப் அ கிங் வில் ஐ பி? அந்த காலத்துலலாம் யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தில் வந்து தே யூஸ் டு பிலீவ் இட் வெரி ஃபார்ம்லி. ஒரு ராஜா நல்லவராக இருந்தால் அவரோட பிரஜைகளும், அதாவது அவளோட சிட்டிசன்ஸும் அவ்வளோ நல்லவா தான் இருப்பா. ஒரு ராஜா மோசமானவாளா இருந்தா அப்போ அவளோட சிட்டிசன்ஸும் மோசமானவாளா ஆயிடுவா, பிகாஸ் அவ ராஜா எப்படி இருக்காளோ வி ஆல்வேஸ் ஃபாலோ அவர் லீடர். அதனால அந்த ராஜா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கணுங்கிறது வந்து 100% இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த ராஜாக்களுக்கு அந்த ஒரு ஃபெய்த் இருந்தது, அந்த பிலீஃப் இருந்தது. இப்போ அதையே ஃபால்சிஃபை பண்ற மாதிரி இந்த ஜாபாலி சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துருதான், என்ன நினைச்சுட்டு கேள், உங்களை எப்படி எங்க அப்பா அந்த இதுல வச்சுட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, சத்தியம்தான் இந்த வேர்ல்டையே தரிக்கிறது. ஒரு இந்த சத்தியத்துல தான் லக்ஷ்மி தேவி இருக்கா, ஒருத்தர் வாயில போய் வந்துட்டே இருக்குன்னா அந்த வீட்டிலயோ அவாக்கிட்டயோ லக்ஷ்மி தேவி தங்க மாட்டான் யாராலையும். சத்தியத்தினால்தான் வந்து ஃபுல் வேர்ல்டே வந்து இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட், எப்போ சத்தியம் இல்லையோ அப்போ இந்த வேர்ல்டே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்கா ராமர் எல்லாத்தையும் சத்தியத்தோட வேல்யூ எடுத்து சொல்லி கொடுத்துட்டோம். அதனால நான் இந்த சத்தியத்தை விட்டு நகரமாட்டேன், எங்க அப்பா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கானா அதை கடைபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. இதை விட தேர் இஸ் நோ பெட்டர் டியூட்டி ஃபார் அ சன். ஒருவேளை இந்த ஹிமாலயாஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் ஸ்னோ வந்து உருகி ஓடி எடுத்தனாலும் சரி, இல்லை ஓஷன்ஸ்ல இருக்கிற வாட்டர்லாம் ஊருக்குள்ள வந்துட்டாலும் சரி, என்ன வேணா நடக்கட்டும், தி என்டையர் வேர்ல்ட் கேன் கோ டாப்ஸி டர்வி, பட் நான் என்னோட சத்தியத்திலேருந்து மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ராமர் சொன்னாராம். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுடுதான் பரதனை தவிர. பரதன் இன்னும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவ எல்லாரையும் பார்த்து
நீங்கெல்லாமும் சொல்லுங்களே, ராமன் கிட்ட சொல்லுங்களே, ஊருக்கு வர சொல்லி சொல்லுங்களே, நான் இப்படி கெஞ்சுறேனே அப்படின்னும் போது ஊர் மக்கள்லாம் சொல்றாங்களாம், வரதா நீ எவ்வளோ நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்காக இப்படி கெஞ்சுறேன்னு எங்களுக்கு தெரியும், உங்களோட இன்டென்ஷன் தெரியும் எங்களுக்கு, நீங்க அவ்வளோ ஆசையா ராமன் தான் வந்து அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கறது சொல்றீங்களுக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு ராமரோட ரிசால்வ் பத்தியும் தெரியும், ராமருக்கு சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இல்ல ராமரை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதே வேஸ்ட், தயவு செஞ்சு உங்களோட டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கோ அப்படின்னு. அப்ப பரதன் சொல்றாங்கன்னா, சரி நம்ம அப்பாவோட வார்த்தையை இப்படி காப்பாத்தலாம், நான் இந்த இடத்துல காட்டுல 14 வருஷம் இருக்கேன், நீங்க போய் அந்த நாட்டை ஆண்டுன்றிருங்கோ, வி வில் சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ ராமர் சிரிச்சுன்னு சொல்றலாம், பரதா ஒருவேளை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னால் முடியல, அதனால நான் இந்த 14 இயர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன்னு இருக்கு அப்படிங்கிறச்சே, நீ என்கிட்டேருந்து அந்த பாக்கி எவ்வளோ வருஷம் இருக்கோ அதை நீ கண்டினியூ பண்ணுறேன்னா வேற விஷயம், இப்போ நான் ஒழுங்காக இருக்கேன், ஐ கேன் டூ இட்ங்கிறச்சே, ஐ கே நாட் ஆஸ்க் ஃபார் அ சப்ஸ்டிடியூட். இது நம்மளோட கிரிக்கெட்லேயும் உண்டு இல்லையா, நிறைய கேம்ஸில் உண்டு, சப்ஸ்டிடியூட் பிளேயர்னு உண்டு. ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்கிறச்சே, இந்த பிளேயர் கெட்ஸ் ஹர்ட், இன்னொரு பிளேயர் கேன் கம் இன் ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் அண்ட் கண்டினியூ பிளேயிங் ஃபார் தி பிளேயர் ஹூ காட் ஹர்ட் இல்லையா. அதே மாதிரி இங்கே ராமர் அந்த இதை சொல்லிட்டோம், இந்த இடத்துல ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ரோல், அதனால வி கே நாட் டூ எனி திங். ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்கோ சீத்தைக்கோ உங்ககிட்டயும் சரி உங்கள் அம்மாக்கிட்டையும் சரி எந்த கோமும் கிடையாது, உங்கள் அம்மா பண்ணது ஏதோ விதியால் அப்படி பண்ணா, ப்ளீஸ் நீயும் கோச்சிக்காதே, அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ அப்படின்னு ராமர் அட்வைஸ் பண்ணாலாம். அப்போ பரதன் வந்து ஒரு அடம் பிடிக்கிற மூடுக்கு போயிட்டார் இவர், அதனால என்ன பண்ணாராம், நிறைய புல்லை எடுத்து அவரோட ஆசிரமத்து வாசல்ல போட்டுண்டு, நான் இங்க சாப்பிடவும் போறதில்ல, தூங்கவும் போறதில்ல, எதுவுமே பண்ண போறதில்ல, நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் உக்காந்துட்டு நான் இங்க தபஸ் பண்ணி நீங்க உக்காந்துட்டு இருக்க போறேன், ஐ அம் கோயிங் டு ஃபாஸ்ட் அன்டில் யூ கம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப சொன்ன உடனே அவர் உட்கார்றதுக்கு முன்னாடி ராமர் அவர் கையை பிடிச்சி இழுத்து, அது மாதிரி பண்ணாதேப்பா, திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் சத்ரியாஸ், நீ போய் உன்னோட ராஜ்யத்தை ஆண்டுன்று அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் அங்கேருந்து முதல்ல ஜாபாலி இவர் கோச்சுட்டு போக சொன்னாராம், ஜாபாலி அவ்வளோ மோசமானவர் கிடையாது ராமா, அவருக்கு நம்மளோட ஆத்மாவை பத்தியெல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சவர், அவர் ஆத்மா எங்கேருந்து வர்றது எங்கே போறது எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் ஜஸ்ட் ஒன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார், அதனால நீ அவர்கிட்ட இப்படி கோச்சிக்காத. இன்னொரு விஷயம் சொல்றேன் ராமா, இந்த உலகம் எப்படி கிரியேட் ஆச்சு, முதல்ல தண்ணி வந்தது, தண்ணியிலேருந்து உலகம் வந்தது, வராகமூர்த்தி தண்ணியிலேருந்து உலகத்தை தூக்கி மேலே வச்சார், பிரம்மா கிரியேட் ஆனார், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தாராம், இக்ஷ்வாகுகுலம் வந்தது, இக்ஷ்வாகுகுலத்தில் ராஜமகாராஜா இருந்தார், ராஜமகாராஜாவோட ஃபஸ்ட்டு புல்ல தசரதன், தசரதன் தான் இந்த நாட்டுக்கு ஆண்டுன்றிருந்தார், இப்போ அவரோட ஃபஸ்ட்டு பிள்ளையான நீ தான் ஆளணும், அதுதான் நியாயம், அதனால நான் அவருக்கும் குருவாக இருந்திருக்கேன், உனக்கும் குருவாக இருக்கேன், நான் சொல்றது கேளு அப்படின்னாராம். அப்போ அவர் ரொம்ப பணிவா ராமர் வசிஷ்டர் கிட்ட சொன்னாராம், நீங்க எனக்கு குரு, நீங்க எனக்கு நல்லதுதான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு எங்க அப்பா சொல்றதை மீறி எனக்கு ஒரு வார்த்தையும் கிடையாது, திஸ் இஸ் த லீஸ்ட் ஐ கேன் டூ ஃபார் மை ஃபாதர், அவரோட சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னலாம். அதுக்குள்ளேயும் 2-3 ரிஷிகள் வந்து ஒருத்தர் இந்த காட்டுல இருக்கிற ரிஷிகள் அங்க வந்துட்டாலாம், அவெல்லாம் ஒருத்தர் கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிறாளாம், அவ என்ன பேசியிருந்தா தெரியுமா, ஆமா இந்த ராமன் கிளம்பி இவாளோட கிளம்பி போயிட்டு அயோத்தியாவுக்கு, அப்போ யாரு இந்த ராவணனை கொல்லுவா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிறாளாம். ராமன் இதெல்லாம் காதலே விழாத மாதிரி அங்க இருந்துட்டும் இவா எல்லாரையும் கலப்பி அனுப்பிச்சு விட்டாராம், அனுப்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காளாம். அப்போ பரதனும் விடமாட்டேங்கிறார், ராமரும் விடமாட்டேங்கிறாரோன்னு வசிஷ்டர் இன்னொரு ஒரு ஐடியா சொன்னலாம், பரதா நீ ஏன் இது மாதிரி அடம் பிடிக்கிற, நீ ஏன் போய் நாட்டை ஆள மாட்டேங்கிற அப்படின்னும் போது பரதன் சொன்னாலாம், எங்கேயான ஒரு சாதாரண ஒரு பறவை ஒரு ஈகிள் மாதிரி ஃப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட முடியுமா, எங்கேயான ஒரு டாங்கி ஒரு ஹார்ஸ் மாதிரி ஓட முடியும்னு ஆசைப்பட முடியுமா, நான் எப்படி ஒரு சாதாரண மனுஷன் ராமனை மாதிரி ராஜ்யத்தை ஆள முடியும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னலாம். சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், ராமரோட பாதுகைகளை எடுத்துக்கோ, அந்த பாதுகைகளை எடுத்து நீ அங்க த்ரோன்ல இன்ஸ்டால் பண்ணிடும், அந்த பாதுகைகள் ராஜாவா இருக்கட்டும், நீ அந்த ராஜ்யத்துல சேவகனா நீ வேலை செய், சேவகன்னா சம்மன் ஹூ சர்வ்ஸ், அது மாதிரி சேவகனா வேலை செய் அப்படின்னு சொன்னாலாம். திஸ் சீம் லைக் அ ரீசனபிள் ப்ராபோசிஷன், அதனால என்ன பண்ணாலாம்,
பாதைக்கைகள் எடுத்துன்னு வந்து ராமர் கிட்ட கொடுத்து நீங்க இதை போட்டுக்கோங்கன்னு சொன்னாலாம். சரின்னு ராமனும் பாதைக்கைகளை போட்டுன்றதுக்கு அப்புறம் அதை கையில எடுத்துட்டு தன்னோட தலைமையில பரதன் வச்சுட்டு அழுதுண்டே அண்ணா கிட்ட சொன்னாலாம், 14 இயர்ஸ் முடியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அண்ணா. அந்த 14 இயர்ஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்துடணுவாங்க, நீங்க வராட்டி நான் என்னோட உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு அழுதுண்டே பரதன் சொல்லிட்டு கிளம்பினாலாம். எல்லா ராஜமாதாக்களும் கிளம்பினா, மக்கள் எல்லாரும் கிளம்பினாலாம். அத்தனை பேர் கண்ணிலையும் தண்ணி இருந்துதான், ராமர் கண்ணிலையும் தண்ணி இருந்துதான், லக்ஷ்மணர் கண்ணிலையும் தண்ணி இருந்துதான், சீத்தையும் அழுதாலாம். இது மாதிரி இருக்க அதுக்கப்புறம் அங்க பரதன் ஊருக்கு போய் அயோத்தியால போய் அந்த பாதுகைகளை வச்சு அங்க எல்லா மக்கள்கிட்டயும், நான் இங்க அயோத்தியால இருக்க போறது இல்லை, இனிமே நான் நந்தி கிராமம்னு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் இருக்க போறேன், அங்கேயே போய் ஒரு த்ரோன்ல இந்த பாதுகைகளை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி இந்த பாதுகைகளை ராஜாவா ஆக்கி நான் அந்த பாதுகைகளுக்கு சேவகனா வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு அவர் நந்தி கிராமத்துல போய் ஒரு சின்ன ஆசிரமத்தை அமைச்சுண்டு, ஆனா அந்த அங்க இருக்கிற அந்த பேலஸ்ல வந்து இந்த பாதுகைகளை வச்சு அதுக்கு எல்லா சேவையும் பண்ணி இவர் அதுக்கு சத்திரம் பிடிச்சாராம். சத்திரம்னா அம்ப்ரெல்லா, சாமரம் வீசினாராம், சாமரம்னா ஃபேன், சாமரமும் சத்திரமும் பண்ணி அந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதுகைகளுக்கு டெய்லி தான் என்னெல்லாம் வேலை பண்ணார் அப்படின்னு வந்து ஒரு பாஸ் கிட்ட ஒரு எம்ப்ளாயி எப்படி போய் ரிப்போர்ட் பண்ணுவாளோ அது மாதிரி போய் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன், நம்ம டீச்சர் கிட்ட போய் சொல்லுவோம்ல இந்த ஹோம்ஒர்க் பண்ணேன், இந்த டெஸ்ட் எழுதினேன், இது மாதிரி ஆச்சு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் போய் டெய்லி இன்னைக்கு இந்தெந்த மினிஸ்டர்ஸ் இது இது சொன்னா நான் இந்தெந்த வேலையை முடித்தேன், இது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணும், இந்த பண்டிதாளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு இந்த சத்ரியாலில் வந்து இந்த வாரில் வேலை செய்கிறவா எல்லாருக்கும் வந்து இந்தெந்த ட்ரைனிங் கொடுத்தோம், ஆர்மிக்கு இந்தெந்த ட்ரைனிங் கொடுத்தோம், அது மாதிரி எல்லாத்தையும் போய் அவர் ராமருக்கு டெய்லி அக்கௌண்ட்ஸ் ஒப்பிப்பாராம். ராமர் பக்கத்துலேயே ராமரோட அந்த சேர் அந்த த்ரோனில் வந்து ராமரோட பாதுகைகள் இருக்கும், இந்த கீழே மினிஸ்டர்ஸோட த்ரோன்ஸ் எல்லாம் அந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே அவாவாலோட சீட்ல அவாவா உட்காந்துட்டு எல்லா டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் கோர்ட்ல ராமர் அங்கே உட்காந்துருந்தா எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடத்தினாராம் பரதன். இது மாதிரி அவர் வேலையை பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் பாதுகா பட்டாபிஷேகம்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டம் நம்மளோட ராமாயணத்துல. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு, எவ்ரி டே நம்மளோட வேலையை இது மாதிரி நம்மளால சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண முடியும்னா, அதாவது சுவாமி கிட்ட போய் நான் இன்னைக்கு இது 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 பண்ணேன், இப்படி இப்படி நடந்தது, இது இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் வி டூ ஆர் டியூட்டிஸ் இன் சச் அ வே தட் வி கேன் பரதன் மாதிரி பண்ணிட்டா, இட் வில் பி தி கிரேட்டஸ்ட் திங் ஃபார் அஸ் இன் லைஃப். ஏன்னா இதுல பரதன் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். பரதன் இந்த ராஜ்யத்தை நான் இப்படி இப்படி ஆண்டுன்னு இருக்கேன், இதுலேருந்து இவ்வளோ நல்லா வி ஆர் எக்ஸ்பாண்டிங், இந்த ராஜ்யம் இவ்வளோ பெருசாக எடுத்து, சரி அந்த பெருசான இடம் மட்டும் எனக்கு வரட்டும், இந்த ராஜ்யம் ஆஸ் இட் இஸ் நான் ராமன் கிட்ட கொடுத்து விடுறேன். பரதன் எப்படி தன்னோட வேலையை ராமர் கிட்ட ஒரு ஒரு நாளும் சமர்ப்பிச்சாரோ, எப்படி ராமர் நம்மளோட வாழ்க்கையை நடத்துறார், எப்படி இந்த குடும்பம் இந்த ராஜ்யத்தை நடத்துறாருன்னு நினச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் எவ்ரி சிங்கிள் டே ஆரம்பிக்கரிச்சே ஒரு வாட்டி, ராமா யூ ஆர் லீடிங் மை லைஃப், ஆர் ஹூஎவர் இஸ் யுவர் ஃபேவரட் காட், லெட் இட் பி கிருஷ்ணா, லெட் இட் பி முருகா, லெட் இட் பி பிள்ளையார், எனி உமாச்சி, எனி ஆஞ்சநேயர், யார் வேணா இருக்கட்டும், எந்த சுவாமியா இருந்தாலும் அந்த சுவாமி கிட்ட ஒரு செகண்ட், சிவனா இருக்கட்டும், பார்வதி தேவியா இருக்கட்டும், எந்த ஒரு ரூபத்துல இருந்தாலும் அந்த சுவாமியை ஒரு செகண்ட் நினைச்சுட்டு காலம்புற, நீங்க தான் என்னோட லைஃபை லீட் பண்றேன், கைட் மீ த்ரூ மை டே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிண்டு, தேங்க் தெம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் that today is a new day and I am alive to face this day. Every day when we wake up, we need to thank God for that. Adukapram throughout the day, whatever we do, adha anniki evening or night, or 1 minute la nama mind la we run it through and say, inniki idadala panna, all this is for you, you are my boss appadina ellathiyum, we have the mentality to surrender everything to God. நம்மளோட லைஃப் எப்படி பரதன் ஹீ லெட் அ கில்ட் ஃப்ரீ லைஃப் பை ஜஸ்ட் சரண்டரிங் எவ்ரி திங் டு ராமர்ஸ் பாதுகையோ, அதே மாதிரி வி கேன் ஆல்சோ லீட் அ வெரி ஹாப்பி லைஃப். நமக்கு லைஃப்ல எதுவுமே கஷ்டம்னு இருக்காது, தெல் பி நோ ஸ்ட்ரெஸ். நம்மளாவே ஒன்று பண்ணாதானே இது எப்படி அச்சீவ் பண்ணுவோம், இதை என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கவலை வரும். இஃப் காட் இஸ் த ஒன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் எவ்ரி திங்,
அப்போ நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன பயம், லைஃப்ல எல்லாமே நமக்கு ஈஸி தானே. அந்த பரதன் கிட்டேருந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம கத்துண்டு லெட் அஸ் ஆல் லீட் ஆர் லைஃப். அதுலேருந்து எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நம்ம பண்ற எந்த காரியத்திலேருந்தும் நம்ம எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்படி பரதன் அந்த ராஜ்யத்தை ஆண்டதுலேருந்து, ஓ அந்த ராஜ்யம் வந்து இவ்வளோ தூரம் தான் இருந்தது, இப்போ ராமர் கொடுத்த ராஜ்யத்தில் ஐ ஹாவ் மேட் இட் பிக் பை டூ மோர் கிங்டம்ஸ் அப்படின்னா, ஐ ஹவ் எக்ஸ்பேண்டட் இட் பை டூ மோர் கிங்டம்ஸ்னா, அந்த டூ மோர் கிங்டம்ஸ் பிலாங் டு மீ, இந்த கோசல தேசம் ஐ கேன் கிவ் இட் டு ராமன் அப்படின்னு பரதன் நினைக்கல. திஸ் என்டையர் திங் பிலாங்ஸ் டு ராமா அப்படின்னு அவர் நினச்சார். ஐ ஓன்லி பிலாங் டு ராமா அப்படின்னு அவர் நினச்சார். அதே மாதிரி நான் இன்னைக்கு பண்ண டெஸ்ட்ல 100 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறச்சே ஐ டோன்ட் ஹாவ் டு கெட் எக்ஸைட்டட் அபவுட் இட், ஆர் இஃப் ஐ ஹவ் லாஸ்ட் இன் மை ரன்னிங் ரேஸ் ஆர் இன் மை காம்படிஷன்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் டு கெட் பாக் டவுன் அபவுட் இட். அதுவும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ராமாஸ் பிளான். ஆல் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் எஃபர்ட், ஏன்னா ஐ பிலாங் டு ராமா அண்ட் வாட் எவர் ஐ டூ ஐ வில் டூ சின்சியர்லி அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட, இஃப் யூ ஆல் டூ அவர் டியூட்டீஸ் தென் லைஃப் இஸ் த சிம்பிளஸ்ட் திங் டு ஹேண்டில். சீதாராம்.